குட் மார்னிங், வெரி குட் மார்னிங். இந்த பியூட்டிஃபுல் மார்னிங் நேரத்தில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப பெரிய சந்தோஷம். அதே மாதிரி உங்களுக்கும் இந்த நாள் ஒரு நல்ல அழகான பயனுள்ள நாளாக இருக்கும்னு சொல்லி நான் உங்களை விஷ் பண்ணுறேன். ஆல் தி பெஸ்ட். பிகம் ரிச் அப்படின்னு இந்த ரூல் உங்கள் வாழ்க்கையை எவ்வளோ அழகான ஒரு வெற்றி பாதையில் கூட்டிகிட்டு போயிட்டுருக்குன்னு நீங்கள் கொடுக்குற அந்த ஃபீட்பேக் மூலமாகவே தெரிஞ்சிக்க முடியுது. ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரூல் நம்பர் 82 எதை பற்றி பேசுது அப்படின்னா, தொடர்புகள். நமக்கு இருக்கிற தொடர்புகள், கான்டாக்ட்ஸ் தான் நம்மளோட வாழ்க்கையோட வெற்றியையும் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சக்ஸஸையும் இலக்கை அடைவதற்கும் உதவி செய்யும், அடிப்படையாக அமையும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஒரு சின்ன வேலை பண்ணுங்கள். உங்கள் மொபைல் எடுத்து உங்கள் மொபைலில் டோட்டல் நம்பர் ஆஃப் கான்டாக்ட்ஸ், எவ்வளோ மொத்த நம்பர் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். ஒரு 300 and above ஒரு நார்மலாக உங்கள்கிட்ட கான்டாக்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஓரளவுக்கு பரவாயில்ல, உங்களுக்கு ஓரளவுக்கு கான்டாக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு 1000 contacts ஆன் அண்ட் அரவுண்ட் இருக்குது அப்படின்னா ஓரளவுக்கு மீடியம் ரேஞ்சில் உங்களுக்கு கான்டாக்ட்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம ஒத்துக்கலாம். ஒரு 1500 to 2000 ரேஞ்சில் உங்களுக்கு ஒரு கான்டாக்ட்ஸ் இருக்குது, உங்கள் நம்பர்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா நல்ல கான்டாக்ட்ஸ் தொடர்புகள் இருக்குது அப்படின்னு அர்த்தம். 2000க்கு மேலே உங்கள்கிட்ட கான்டாக்ட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு நல்ல ஒரு சூப்பர் பவரில் கான்டாக்ட்ஸில் இருக்கீங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம வாழ்க்கையிலையும் சரி பிஸ்னஸ்லையும் சரி வெற்றி அடைவதற்கு நம்மக்கிட்ட எவ்வளோ அதிகமாக கான்டாக்ட்ஸ் இருக்குது, தொடர்புகள் இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் நம்மளோட வெற்றியும் சக்ஸஸும் நிர்ணயிக்கப்படுகிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உண்மை. உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம் இந்த இடத்துல, சரி என் மொபைலில் வந்து இவ்வளோ கான்டாக்ட்ஸ் இருக்குது பட் ஆனால் இது எல்லாமே எனக்கு வந்து வளர்ச்சிக்கு உதவி பண்ணுமா அப்படின்னு நீங்கள் என்ன கேட்கலாம். கான்டாக்ட்ஸில் வந்து ரெண்டு வகையான கான்டாக்ட்ஸ் இருக்குது. ஒன்று நம்மளை யூஸ் பண்ணிக்கிற கான்டாக்ட்ஸ், இன்னொன்று நமக்கு யூஸ் ஆகிற கான்டாக்ட்ஸ். இப்போ நம்மளை யாரெல்லாம் யூஸ் பண்ணிக்கிற கான்டாக்ட்ஸு உங்களுக்கே தெரியும். நமக்கு அப்பப்போ புதுசு புதுசாக ஏதோ ஆஃபர் வந்திருக்குன்னு ஃபோன் பண்ணுற கடைக்காரங்க, புதுசு புதுசாக பேக்கேஜ் வந்திருக்குன்னு ஃபோன் பண்ணுற உங்களோட மளிகை கடைக்காரங்க, சூப்பர் மார்க்கெட்காரங்க, துணி கடைக்காரங்க, இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்க, இந்த மாதிரி புதுசு புதுசாக ஒரு சர்டிஃபிகேட் வந்திருக்கு அது வாங்குங்க இது வாங்குங்க, உங்ககிட்ட பொருட்களையோ சேவைகளையோ விற்கிறதுக்காக முயற்சி பண்ணுற மனிதர்களோட கான்டாக்ட்ஸ் நீங்கள் எவ்வளோ வச்சுருந்தாலும் உங்களுக்கு யூஸ் இல்லை. அவங்கள வச்சு நீங்கள் வளர முடியாது, உங்களை வச்சு தான் அவங்க வளருவாங்க. ஓகேவா? இது முதல் வகையான கான்டாக்ட்ஸ். அதாவது அவங்களுக்கு நீங்கள் பயன்படுற மாதிரி நீங்கள் வச்சுருக்கிற கான்டாக்ட்ஸ், ரைட்டா? ஸோ இப்போ உங்கள் மொபைல் எடுத்து ஒரு லிஸ்ட் பண்ணி பாருங்கள். இதில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க, என்னோட ரிலேட்டிவ்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க, அதுக்கப்புறம் என்கிட்ட பொருட்களையோ சர்வீஸையோ விற்க முயற்சி பண்ணுற மனிதர்களோட கான்டாக்ட்ஸ் எவ்வளோ இருக்குது, இதை செக் பண்ணி பாருங்கள். இது மூணு ஒரு செக்மெண்ட். ரொம்ப முக்கியமான ஒரு செக்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வருமானம் கொடுக்கிற வாடிக்கையாளர்களின் கான்டாக்ட்ஸ், தொடர்புகள் எவ்வளோ வச்சுருக்கீங்க, அதை முதல்ல ரொம்ப முக்கியமாக செக் பண்ணி பாருங்கள். அதுதான் உங்களுக்கு வருமானத்தை கொடுக்குற கான்டாக்ட்ஸ். உங்ககிட்ட ஒரு புதுசாக ப்ராடக்ட் வந்தால் அதை வாங்குற கான்டாக்ட்ஸ், அதை நீங்கள் சொல்கிறதுக்கு இருக்கிற அந்த கான்டாக்ட்ஸ், உங்ககிட்ட ஒரு சர்வீஸ் புதுசாக வந்தால் யூஸ் பண்ணிக்கிற கான்டாக்ட்ஸ், உங்களோட வாடிக்கையாளர்கள், உங்கள் பொருட்களையோ சேவைகளையோ சர்வீஸையோ எடுத்துக்கிறதுக்கு தயாராக இருக்கிற நீங்கள் வச்சுருக்கிற தொடர்பு இருக்கு இல்லையா, அதுதான் உங்களோட வாழ்க்கையை, உங்களோட வருமானத்தை, உங்களோட இலக்கு அடைவதற்கு உதவி பண்ணுற கான்டாக்ட்ஸ். இது எவ்வளோக்கு எவ்வளோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அதிகமாக வச்சுருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட இலக்கை அடைவதற்கு அவங்க உதவி செய்கிறாங்க, சரியா? அது ரொம்ப 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 முக்கியம். இப்போ ரெண்டு வகையாக நீங்கள் வந்து டிவைட் பண்ணி உங்கள் கான்டாக்ட்ஸை வச்சுக்கணும். ஒன்று உங்களை பயன்படுத்தி வளர்ச்சி அடைகிற மனிதர்களோட கான்டாக்ட்ஸ் உங்களுக்கு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, ஆனால் உங்களுக்கு பயன்படுற வாடிக்கையாளர்களோட கான்டாக்ட்ஸ் தொடர்பு நிறைய இருக்கணும். ஒருவேளை இல்லை அப்படின்னா இந்த நிமிஷத்திலிருந்து நீங்கள் உருவாக்கிக்கணும். ஒரு நாளைக்கு 2-3 புது கான்டாக்ட்ஸை உங்கள் வாடிக்கையாளராக இருக்கிற அல்லது வாடிக்கையாளராக வாய்ப்பு இருக்கிற, அதாவது பொட்டன்ஷியல்
அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கஸ்டமரை நீங்கள் உருவாக்கிக்கணும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட வாடிக்கையாளர் கான்டாக்ட்ஸ் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட வாழ்க்கையும் சரி, உங்களோட பிஸ்னஸும் சரி, உங்கள் பொருளாதாரமும் சரி மிகப்பெரிய அளவில் உயரும் அப்படின்றதுக்கு மிகப்பெரிய கேரண்டி. ஸோ இப்போது உங்ககிட்ட இருக்கிற கான்டாக்ட்ஸில் உங்களுக்கு பயன்படுற கான்டாக்ட்ஸ் இருக்கிறத பயன்படுத்திங்க, ஒருவேளை கம்மியாக இருந்துச்சுன்னா உருவாக்கிக்கிங்க. இதுதான் இந்த ரூல் சொல்லுது. ஸோ உங்களோட வாடிக்கையாளர்கள் இன்க்ரீஸ் ஆக ஆக, உங்களோட கான்டாக்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக, உங்கள் தொடர்புகள் இன்க்ரீஸ் ஆக ஆக உங்களோட வாழ்க்கையை வளர்கிறத கண் கூட நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ நான் சொன்னேன் அப்படிங்கிறதுக்காக இன்னையிலிருந்து உங்களோட தொடர்புகளை, உங்களுக்கு பயன்படுற தொடர்புகளை இன்க்ரீஸ் பண்ணிக்கிங்க, பண்ணியே ஆகணும். ஏன்னா நீங்கள் இலக்கை நிர்ணயிச்சிட்டிங்க, உங்களால் முடியும் எனக்கு தெரியும். ஆல் தி பெஸ்ட், கங்க்ராச்சுலேஷன், தேங்க்யூ வெரி மச், ஹாவ் அ நைஸ் டே.